ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீ மாத்ரே நமக. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். லலிதா சஹஸ்ரநாமத்துடைய ஒவ்வொரு திருநாமங்களையும் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த பகுதி உத்தரபாகம் பலஸ்ருதி 12வது க்ஷமாகலை. இப்போது பலஸ்ருதி அப்படிங்கிறது என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சஹஸ்ரநாம பாராயணத்தை செய்வதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிவிதமான பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் பலஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கும். அதை ஹயக்ரீவ பெருமான் அகஸ்திய முனிவருக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். இதை படிக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. அம்பாள் இந்த பாராயணத்தை செய்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை கேட்க கேட்க அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ சந்தோஷம். அப்போ அம்பாளுக்கு இந்த சஹஸ்ரநாமத்தின் மீது எவ்வளோ ஒரு பிரியம் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் நாம் உணர வேண்டி இருக்கிறது. இதை கேட்க கேட்க உங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதோடு நேற்று தினம் நம்முடைய கருணை காமாட்சி நேயர்கள் சார்பாக நடைபெற்ற அபிஷேக ஆராதனை காட்சி, லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை காட்சியையும் இந்த காணொலியோடு அடியேன் சேர்த்து இணைக்கிறேன். அதில் அவசியம் அனைவரும் தரிசனம் செய்து பலன் பெறும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு பலனாக சொல்லிக்கிட்டே வராரு. இந்த சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒவ்வொன்றா அழகாக சொல்கிறார். இது என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல சொல்கிறார், எல்லா ரோகங்களையும் போக்கடிக்கும், எல்லா சம்பத்துக்களையும் குறைவர கொடுக்கும், எல்லா விதமான அகால மரண ஹேதுக்களையும் போக்கும், காலத்தில் ஏற்படக்கூடிய மிருத்யுவையும் நீக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதோடைய விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல நோயற்ற வாழ்வுக்கு ஹேதுவான சகலவிதமான வியாதிகளையும் குணப்படுத்தி விடும். தாரித்திரம் கூட நமக்கு ஒரு நோய் தான். அதனால் வெகுதனத்தை சம்பத்தை தந்து அந்த நோயையும் போக்கக்கூடிய சக்தி இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்திற்கு உண்டு. அபமிருத்யு அப்படின்னா என்ன அர்த்தம்? அகால மரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, பாம்பு கடிக்கிறது, விபத்தில் இறந்து போதல், வனவிலங்குகளால் கொல்லப்படுதல், இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் யார் இந்த சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ காலமிருத்யுன்னு ஒன்று சொன்னாரே, அது என்ன அப்படின்னா முழு ஆயுளை குறிக்கக்கூடியது, அதாவது தீர்க்க ஆயுளை குறிக்கக்கூடியது தான் காலமிருத்யு. உடனே நமக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும், அப்போ சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இறந்து போக மாட்டார்களா? காலமிருத்யுவை நீக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பூரணமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிந்து விட்ட பிறகு தீர்க்க ஆயுளோடு, அதாவது வேதம் சொன்ன 100 வருஷங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து மரணம் ஏற்படும், அந்த மரணம் அடைந்த பிறகு அவர் மறுபடியும் பிறந்து மரணம் பிறந்து மரணம்ங்கிற அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சிகளை சிக்கிவிடாமல் மோட்சத்துக்கு போய்விடுவார். அதனால் அது காலமிருத்யுவை நீக்குவதாக கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் ரொம்ப அழகாக அதற்கு சமாதானம் சொல்லுகிறார்கள். எல்லா விதமான ஜுரங்களினால் ஏற்படக்கூடிய வேதனைகளை தீர்த்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். இது நாம் அனுபவத்திலே பார்த்தது. கொரோனா காய்ச்சல் பரவிய காலத்திலே காமாட்சி அம்பாளுடைய திருக்கோவிலிலே லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் செய்து செய்து ஹோமங்கள் செய்து கொண்டே இருந்தாங்க. தொடர்ந்து அது ஆரம்பித்த பிறகு தான் அந்த வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையே குறைந்ததை நாம் கண்கூடாக பார்த்தோம் இல்லையா. அப்போது அந்த பலன் எவ்வளோ அழகாக உண்மையிலே இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். எல்லா விதமான ஜுரங்களினால் ஏற்படக்கூடிய வேதனைகளை தீர்த்துவிடும்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய வேதனைகள் தீர்ந்தது அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலே. நீண்ட ஆயுளை கொடுக்கும், யாரெல்லாம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறாங்களோ நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் புருஷார்த்தம், அதாவது எல்லாவற்றையும் விட பெரிய பலனாக இருக்கக்கூடிய மோட்சம், அதையுமே கொடுத்து விடும் அப்படின்னு சொல்கிறார். தீர்க்க ஆயுள் என்பது எந்த ஒரு எண்ணிக்கையும் குறிப்பிட்டு சொல்லாததுனால 100க்கும் மேலும் ஆயுள் வரலாம், 100 வயசுக்கு மேலே கூட அவர்கள் வாழ்வார்கள் இந்த பாராயணத்துடைய பலனாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த விஷயங்களிலும் காமனை, அதாவது விருப்பு இல்லாமல் பலனை எதிர்பாராமல் பாராயணம் பண்ணுபவர்களுக்கு பரம புருஷார்த்தமான மோட்சம் கிடைக்கும். இது திரும்ப திரும்ப சக்திபரமான உபாசனா முறைகளிலும் சரி பாராயணங்களிலும் சரி சொல்லப்பட்டிருக்கிறது. சரமே ஜென்மனி, கடைசி பிறப்பில்தான் ஒருவனுக்கு சாக்தத்திலே ஈடுபாடு ஏற்படும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்படுகிறது. எல்லாருக்கும் முதல் பிறவியிலேயே இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி தெரிந்து கொள்ளவோ சாக்தத்தின் மீதோ அம்பிகை மீதோ பிரியம் ஏற்படுவது இல்லை.
அப்போது இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அம்பாள் காரிய காரண நிர்முக்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது ஒரு காரிய காரணம் அவள் நிர்முக்தாவாக இருக்கிறா, நமக்கு காரிய காரணங்களோட தானே எல்லாத்தையும் கொடுக்குறா. அப்போது நமக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், சாக்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், லலிதாம்பிகையை பற்றி தெரிந்து கொள்ளவும் நாம் எவ்வளோ பாக்கியம் செய்திருந்தால் இது கிடைத்திருக்கும் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா கடைசி பிறவி, ஏன்னா திரும்ப திரும்ப இந்த பிறந்து இறந்து பிறந்து இறந்துங்கிற சுழற்சி இல்லாமல் அவளோடு மேலே சென்று ஸ்ரீபுரத்தில் தேவியோடு இரண்டரை கலந்து அந்த அத்வைத நிலையை அடையணும் இல்லையா, அதுதானே ரொம்ப விசேஷம். அப்போது அதை இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள். இவ்விதம் லலிதா தேவியுடைய விசேஷமான பிரீதியை கொடுக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை தேவி உபாசனையில் ஈடுபட்ட பக்தனானவன் எப்போதும் பூரண முயற்சியோடு பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், ஹே கும்ப முனிவரே, நல்ல அறிவுள்ள ஒருவன் தன் ஆயுளில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பாராயணம் செய்தால் அதனால் அவனுக்கு கிட்டும் புண்ணிய பலனை கூறுகிறேன் கேளும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு தடவை பாராயணத்துக்கே இப்போ பின் குறிப்பிட போகக்கூடிய பலன்கள்னால் நீங்களே யோசிச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுவதும் விடாது படித்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்லக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு முறை படிக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். கங்கை முதலான சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் ஒருவன் கோடி ஜென்மங்களில் ஸ்நானம் செய்தாலும், அவிமுக்தம் எனப்படக்கூடிய காசி க்ஷேத்திரத்திலே ஒருவன் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தாலும், குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியஸ்தலத்திலே சூரிய கிரகண காலத்தில் கோடி பாரம் தங்கத்தை வேதத்தை நன்கு படித்தவர்களான பிராமணர்களுக்கு கோடி தடவைகள் தானம் செய்தாலும், ஒருவன் கோடி அஸ்வமேத யாகங்களை கங்கை கரையில் செய்தாலும், ஜலமே இல்லாத பாலை நிலத்தில் கோடி கிணறுகளை வெட்டி வைத்தாலும், கடும் பஞ்சமான காலத்தில் பன்னீராயிரம் வருஷங்கள் ஒருவன் தினந்தோறும் மிகுந்த சிரத்தையோடு கோடி பிராமண போஜனம் செய்து வைத்தாலும் எவ்வளவு புண்ணியத்தை அடைவானோ அதன் கோடி மடங்கு சர்வோத்தமமான புண்ணியத்தை இந்த சஹஸ்ரநாமத்தில், நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு நாமத்தை பெயரை சொன்னாலேயே அடையலாம் அப்படின்னா எவ்வளோ ஒரு உயர்ந்தது லலிதா சஹஸ்ரநாமம்னு நாம் உணர வேண்டும். கங்கை முதலிய சகல புண்ணிய தீர்த்தங்கள் அப்படிங்கிறதுனால புஷ்கரங்களையும் குறிப்பிட்டதாக ஆகிறது. கங்கை முதலிய அப்படின்னு சொன்னதுனால மூ உலகங்களிலும் உள்ள புண்ணிய நதிகளில் நீராடின பலன் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். கோடி ஜென்மங்களில் ஒவ்வொரு ஜென்மாவிலும் தினந்தினம் எண்ணற்ற புண்ணிய தீர்த்தங்களிலே ஸ்ரத்தையோடு ஸ்நானம் செய்த பலன், இப்படியெல்லாம் இருக்கும் சஹஸ்ரநாமத்துடைய பாராயணத்துடைய பலன்கள்லாம். எவ்வளோ கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா. யாகங்களிலே அஸ்வமேதம் மிக விசேஷமானது, எல்லா பாபங்களையும் போக்க வல்லது, கங்கா தீரத்திலே சிறந்த ரித்துவிக்குகளோடு முறைப்படி கோடி அஸ்வமேதங்கள் செய்வதனால் கிட்டக்கூடிய பலன் நினச்சி பார்க்க முடியுமா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியுமா? ஆனால் சஹஸ்ரநாம பாராயணம் செய்கிறது எவ்வளோ எளிமையானது. இல்லத்தில் அமர்ந்தபடியே ரொம்ப அழகாக தேவியுடைய நாமங்களை சொல்லிவிடலாம். பஞ்சம் தலைவிரித்தாடும் காலங்களிலே ஆயிரம் பரிவஸ்தரங்கள் தினமும் ஸ்ரத்தையோடு கோடி பிராமணர்களுக்கு அன்னமிடுவதால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். கோடி ஜென்மங்களில் கங்கா ஸ்நானம், காசியில் கோடி லிங்க பிரதிஷ்ட, சூரிய கிரகண காலத்திலே குருக்ஷேத்திரத்திலே கோடி பாரம் ஸ்வர்ணதானம் கோடி தடவை, கங்காதீரத்திலே கோடி அஸ்வமேதயாகம் செய்தல், ஜலமற்ற பிரதேசத்திலே கோடி கிணறுகள் முதலிய நீர்நிலைகளை நிர்மாணித்தல், பஞ்சம் க்ஷாமம் நிறைந்த காலத்திலே 12,000 வருஷங்களுக்கு சஹஸ்ர பிராமண போஜனம் செய்வித்தல், இவை ஒவ்வொன்றின் பலனையெல்லாம் கூட்டி அவற்றை கோடி மடங்காக்கினால் கிட்டும் புண்ணியம் இந்த சஹஸ்ரநாமத்தில் ஒன்றை சொன்னாலே கிட்டும் என்பது பொருள். நீங்கள் 1000 நாமங்களை படிக்க வேணாம், இதில் ஒன்றே ஒன்று படித்தா போதும் இவ்வளோ பலன் கிடைக்குமா. ஸ்ரீமாத்ரே நமஹ சொன்னாலே போதும், எல்லாம் ஹலோ ஹலோன்னு சொல்கிறோம்ல ஃபோனில், ஃபோன் எடுத்த உடனே ஸ்ரீமாத்ரே நமஹ அப்படின்னு சொல்லுங்கள், அவ்வளோ விசேஷமானது இல்லையா. இல்லை அம்பிகையுடைய நாமங்களில் ஒன்றை சொல்லலாம். எவனொருவன் இந்த ரகசிய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் ஒரு நாமத்தை சொன்னாலே அதனால் அவனுடைய மகத்தான பாபங்களும் நிச்சயம் நசிந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறான். இந்த ஸ்தோத்திரத்தில் உள்ள ஒரு நாமத்தின் பாபத்தை போக்கும் சக்திக்கு
போதுமான பாபத்தை செய்ய 14 லோகங்களிலும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய 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 பாபங்கள் செய்திருந்தாலும் சரிதான், ஆனால் இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாமா அந்த பாபத்தை போக்கிடுமா, அந்த பாபத்தை போக்கக்கூடிய சக்திக்கு போதுமான பாவத்தை ஒருத்தனாலையும் செய்ய முடியாது. அப்போ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். 14 லோகங்களில் உள்ள ஜீவராசிகள் அனைவராலும் ஒரு நாமாவினால் நாசம் பண்ண முடியாத அளவு பாபத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். எவனொருவன் இந்த சஹஸ்ரநாமத்தை விட்டு வேறு வழியை, அதாவது பாபத்தை போக்கடிப்பதற்காக நாடுகிறானோ, அவன் குளிர் நீங்க வேண்டும்ங்கிறதுக்காக பனிமலையை அடைவது போலாகும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீவித்யா உபாசகன் நாம சங்கீர்த்தனம் செய்யாமல் வேறு பிராயச்சித்தங்களை அனுஷ்டித்தால் இதை செய்யாத பாபம் வேற வந்து சேரும். எனவே மற்ற பிராயச்சித்தங்களால் பாபநாசமும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த சஹஸ்ரநாமத்தை தினம் கீர்த்தனம் செய்யும் பக்தனிடத்திலே ஸ்ரீ லலிதா தேவியானவள் மிகவும் பிரீதி அடைந்து அவனது விருப்பங்களை எல்லாமே அளிக்கிறாள் அம்பாள் அப்படின்னு சொல்கிறார். இந்த காரணத்தினாலே இது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாராயணம் உபாசகனால் அவசியம் செய்யப்பட வேண்டியது. ஸ்தோத்திரத்தை முழுவதுமாக சொல்லுவது உயிருள்ளவரை செய்ய வேண்டியது. பிராதஸ்நானம் முதலிய கர்மாக்களோடு செய்யப்பட வேண்டியது அப்படின்னும் சொல்கிறார். சாஸ்திரநாமகம் என்று அடிக்கடி கூறியதினாலே 1000 நாமாக்கள் முழுமையும் என்பதே கருத்து. நித்தியம் என்பதால் தினமும் அப்படின்னு அர்த்தம், உயிருள்ள வரையில் அப்படின்னு அர்த்தம். பக்தனான உபாசகனுக்கு உபாசிய தேவதையின் பிரீதி தான் அவசியம். அப்போ அந்த பிரீதி இந்த ஸ்தோத்திரத்தினாலே ஏற்படுவதனால இதன் பாராயணம் பக்தனுக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. நித்தியம் கீர்த்தனம் செய்ய இயலாதவன் என்ன பண்ணலாங்க, எங்களுக்கு தினம் வேலை இருக்குது, நித்தியம் பாராயணம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அவரே சொல்கிறார், புண்ணிய தினத்திலும் சங்கராந்தியிலும் விஷுவிலும் ஜென்மத்ரிய என்ற 3 தினங்களிலும் சுக்லபக்ஷ நவமி சதுர்த்தசி திதிகளிலும் வெள்ளிக்கிழமையிலும் சஹஸ்ரநாம கீர்த்தனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். புண்ணிய தினங்கள் என்றால் அர்த்தோதயம் மகோதயம் முதலிய நாட்களும் அடுத்து கூறப்பட்ட தினங்களும் அப்படின்னு அர்த்தம். விஷுங்கிறது நமக்கு சித்திரை விஷு, ஐப்பசி மாத பிறப்பு தினங்கள் அதுலேயும் செய்யலாம். அடுத்தது ஸ்வஜன்மத்ரிதயம் என்றால் தன்னுடைய தன் மனைவியினுடைய மகனுடைய ஜென்ம நட்சத்திர தினங்கள் அல்லது தன் ஜென்ம நட்சத்திரம், தீக்ஷா தினம், பூர்ணாபிஷேக தினம் ஆக 3. அப்புறம் தன் நட்சத்திரம் அதற்கு முன்னும் பின்னும் வரும் நட்சத்திரங்கள் 3. அல்லது ஜென்மானு ஜென்மம், அதாவது தன் நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம் ஆகியவை. இதில் பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம் சொல்கிறார். அயனே என்றால் ஆடி தை மாத பிறப்பு தினங்கள், அதுலேயும் நம்ம பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். நவம்யாம் வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்பதனால் அஷ்டமியும் சொல்லப்பட்டது அப்படின்னு கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. விசேஷமாக பௌர்ணமி என்று சஹஸ்ரநாமம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுவரை சொல்லப்பட்ட திதிகள் நட்சத்திரங்கள் முதலியவைகளில் ஒரே நாளில் ஒரு விசேஷத்துக்கு மேலே சேர்ந்து வந்தால் ஒரு முறை பாராயணம் போதும் அப்படின்னு சொல்கிறார். தீர்க ஆயுள் அப்படிங்கிற பதத்தினாலே அபமிருத்யு காலமிருத்யு இரண்டுமே இந்த சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வர்களுக்கு ஏற்படவே ஏற்படாது அப்படிங்கிறதையும் திரும்ப அறுதியிட்டு சொல்லுகிறார் ஹயக்ரீவ பெருமான். பேர்பட்ட ரொம்ப விசேஷமான அந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்தை நாம் அனைவரும் அவசியம் நன்கு ஒரு குருவின் மூலமாக அறிந்து கொண்டு அக்ஷரப்பிழைகள் இல்லாமல் படிக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப முக்கியம். அதையும் நாம் அவசியம் கற்றுக்கொண்டு நல்ல விதத்திலே இதை பாராயணம் செய்கிற போது அம்பாள் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத பகுதி ஒன்றாக இன்றைய தினம் சிந்தித்திருக்கிறோம். மற்ற பகுதிகள் இன்னும் நிறைய இருக்குது. எப்படி அதை பாராயணம் பண்ணணும், பூக்கள் என்னென்ன பூக்கள் பயன்படுத்தணும், பூக்கள்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து ஒன்றா கலந்து பண்ணலாமா இல்லை தனித்தனியாக வச்சுக்கிட்டு பண்ணணுமா, இப்படி பல விஷயங்களில் தொடர்ந்து சொல்லுகிறார். அவை என்னங்கிறதையும் அடுத்தடுத்த பதிவுகளிலே அவசியம் நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நேற்றைய தினம் அம்பாளுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை மற்றும் லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையிலே எனது நண்பர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த ஊரைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். அதற்கு நிர்வாகமும் சிறந்த ஒத்துழைப்பு அளித்தது. அந்த ஆலய அர்ச்சகரும் நமது நண்பர், அவரும் சிறந்த ஒத்துழைப்பு அளித்திருந்தார். அவர்கள் அனைவருக்கும்
என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என உலக நன்மைக்காகவும் நம்முடைய நேயர்கள் சார்பாக நடைபெற்ற அந்த விழாவுக்கு கிட்ட இருந்து நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லலிதா பரமேஸ்வரியுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் இன்னும் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான பகுதிகளை எல்லாம் சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஜெய ஜெய காமாட்சி. பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஜெய ஜெய காமாட்சி.